ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம பூஜா பார்த்தீங்கன்னா தலைவர் கண்ணீர் விட்டாளர்ந்துருக்காங்க மேடையில். அதுன்றதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் வாரம் வாரம் ஒவ்வொரு சுற்றுகளை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் ரவுண்ட் அப்படின்னு கொண்டாடினாங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர் வரலாற்றிலே மட்டும் இல்லாமல் இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே பார்த்துருந்தீங்கன்னா முதல் முறையாக வித்யாசாகர் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்திருக்காருங்க. கடந்த 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முறை கூட எந்த மேடைகள்லையுமே ஏறினதே கிடையாது. முக்கியமாக ரசிகர்களுக்கு முன்னாடி அவர் வந்ததே கிடையாது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் அவர் கலந்துக்கிட்டார். பிரியங்கா மற்றும் மாக்காப்பா அவங்கள வரவேற்றாங்க. நம்ம வித்யாசாகரை மிகப்பெரும் அளவில் இசையமைப்பாளரான இவர் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அவங்கள நம்ம ரசித்து பார்த்துருக்கோம். சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு பூஜா பாடின பாடலை கேட்டார். பாடி முடித்ததும் பார்த்தீங்கன்னா பூஜாவை ரொம்பவே வாழ்த்தி தள்ளிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கம்மா இருந்த இத்தனை நாளாக ரொம்ப அருமையாக பாடுறீங்க, நான் இருக்கிற காலகட்டத்தில் இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருப்பேன், இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் இசையமைச்சா நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பூஜாவுக்கு தன்னோட நன்றிகளை மற்றும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டாரு. சூப்பர் சிங்கில் பூஜா ரொம்ப சூப்பராக பாடிட்டுருக்காங்க. தமிழச்சியான இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கில் டாப் 5 கண்டஸ்டன்ஸாகவும் போகிறதுக்கு அவங்க ரசிகர்கள் மற்றும் எல்லோரும் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. வித்யாசாகர் சார் பார்த்தீங்கன்னா பாராட்டி முடிச்சதும் பிரியங்கா மற்றும் பூஜா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு எஸ்பிபி சார்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், அது எந்த அளவுக்கு அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வித்யாசாகர் சார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு இசையை சொல்லிக் கொடுத்தது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கண்ணீர் மல்க இவ்வளோ அருமையான நபரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பூஜா பார்த்தீங்கன்னா இப்படி சூப்பராக பாடிட்டுருக்கேன், இந்த வழியில் சூப்பராக 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விருதி போட்டிக்கு அவங்க தகுதி பெற்றிருக்காங்க. ஆமாங்க, அதில் அவங்க ஆனந்த கண்ணீரும் விட்டாங்க. எப்படியோ இப்போ சூப்பர் சிங்கரில் ஆண்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்க 8 சீசன்களில் இந்த முறையாவது பூஜா வெற்றி பெற்று முதல் முறையாக பெண்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்ற சாதனை பிடிவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். சூப்பர் சிங்கரில் உங்களுக்கு பூஜா பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவரோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.